Welcome to Scoremore. பயிற்சி 1.5ல முதல் கணக்கு பார்க்கறோம். க்வெஸ்சன் பாருங்க. Solve the following system of linear equation by Gaussian elimination method. அதாவது காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்தி இந்த சமன்பாடை வந்து தீர்க்கணுமா? இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் உள்ளதை பார்ப்போம். ஓகே, கேள்வி எழுதியாச்சு. இப்போ இதை வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற வடிவத்தில் எழுதணும், சரிங்களா? அணி வடிவத்தில் எழுதணும். ஸோ அணி வடிவத்தை எப்படி எழுதுறது? இதில் எக்ஸ் ஒய் இசட் இதுக்கு முன்னால் உள்ள இந்த கெழுக்களை தனியாக எடுத்து எழுதிக்கிறணும். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2 - 2 - 3, அடுத்து இதில் 1 - 2 - 1, அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா 3 - 1 - 2. இது எல்லாத்தையும் எழுதிட்டோம். இதுதான் ஏ. அப்புறம் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் உள்ள எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது தான், அதை எழுதியாச்சு. ஈக்குவல் டு இந்த சைடு வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளத ஒரு அணியாக எழுதிடணும், 2 - 3 - 1, ஓகேங்களா? இதுதான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற அணி வடிவத்தில் எழுதுறது. மேலே வேண்டாம் அணி வடிவம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீக்கல் முறை, சரிங்களா? எலிமினேஷன் மெத்தட். நீக்கல் முறைனா எப்படி எழுதுறது? ஏ பார் பி அப்படின்னு எழுதணும், சரிங்களா? ஏ பார் பி அப்படின்னு எழுதணும். ஏ பார் பி நீக்கல் முறை. நம்ம ஏற்கனவே வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு பார்த்தோம், சரிங்களா? ஒவ்வொன்றா நீக்கிக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னால் நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா, ஏ பார் பிங்கிறது என்னென்னா, ஏங்கிறது இது, பிங்கிறது இது, இது ரெண்டையும் சேர்த்து ஒரே இதாக எழுதிடணும். எப்படி எழுதணும்? ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே எழுதிருங்க இங்கே. ஓகே, இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். அடுத்து ஒரு பார் போட்டு இதை எழுதிடுங்க, 2, 3, 1. ஓகே, எழுதியாச்சு இல்லையா? இப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷனாக பண்ணணும். பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மூலை விட்டம் இருக்குது பாருங்கள், இது மட்டும் ஜீரோவாக வரணும். இப்போ முதல்ல நான் என்ன பண்ண போகிறோம்னா, ஆர் டூவையும் ஆர் ஒன்னையும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன் சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, அப்போ தான் எனக்கு கழிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் செஞ்சாலும் கடைசியில் சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ ஆர் டூவை ஆர் ஒன்னையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படியே அதை அங்கேயும் இதை அங்கேயும் எழுத போகிறேன். ஸோ இதுதான் ஆர் ஒன், இதுதான் ஆர் டூ. அதை அப்படியே மாற்றி எழுத போகிறேன். இதை முதல்லையும் இதை ரெண்டாவது எழுத போகிறேன். ஸோ எழுதிக்குவோம், 1, 2 - 1, 3. இதை இங்கே எழுத போகிறேன், 2 - 2, 3, 2. இந்த மூணாவது இருக்கிறவை அப்படியே எழுதிக்கோங்க, 3 - 1, 2, 1. ஸோ இந்த கோடு வந்து போட்டாலும் சரி, இல்லை போடாமல் விட்டாலும் சரி, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மூலை விட்டம் இதாக இருக்கு பாருங்க, மூலை விட்டம்ங்கிறது இது வந்து ஜீரோ ஆகும், சரிங்களா? இது ஜீரோ ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக என்ன பண்ணோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் டச் பண்ண மாட்டோம். இந்த முதல்ல இருக்கு பாருங்கள், இதைத்தான் ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கி இதிலேருந்து கழிப்போம். ஸோ இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது ஜீரோவாகணும்னா 2லேருந்து 2 கிடைச்சா ஜீரோவாகும். ஸோ இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், முதல்ல அணியை ஃபுல்லாக ரோ 1 ஃபுல்லாக 2ஆல் பெருக்கி இதிலேருந்து கழிச்சிடலாம். அப்போ இங்கே 0 வந்துடும். அதேமாரி இதை ஜீரோவாக்கணும்னா, ரோ 1 இந்த முதல் வரிசையை 3ஆல் பெருக்கி இதிலேருந்து கழிச்சா ஜீரோவாயிரும். ஸோ அந்த ரெண்டையும் இப்போ பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆர் டூவை நான் என்ன பண்ண போகிறோம்னா, R2 - 2R1 அப்படின்னு எழுத போகிறேன். R3 எப்படி எழுத போகிறோம்னா, R3 - 3R1, சரிங்களா? இதை சைடில் பெருக்கி கழிச்சுட்டு எழுதிக்குவோம். இப்போ நம்ம இதில் இந்த கோடு கூட இப்போ போட தேவையில்லை, விட்டுடலாம். இப்போ முதல் வரிசையை அப்படியே எழுதிக்கோங்க, அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணலை. ரெண்டாவது வரிசையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டாவது வரிசையை என்ன இருக்குது, 2, இதை வந்து சைடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க, 2 - 2, 3, 2 இருக்குது, இது R2. இப்போ R1 ரெண்டால் பெருக்கணும், பெருக்கி எழுதிக்கோங்க, 1 - 2, 2 - 4, 1 - 2, 3 - 6 எழுதியாச்சா? இப்போ கழிக்க போகிறோம். இப்போ அடையாளத்தை மாற்றணும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, இப்போ செய்யுங்க, 2, 2 கேன்சல் ஆயிரும், 0. -4 - -2 - -6, 3, 2 - 5, இதில் -4 வரும். ஸோ இதை அப்படியே இங்கே உள்ளே எழுதிட வேண்டிய தான். கழித்து பார்க்குறதுக்க வேண்டி சைடில் செய்கிறோம், 0 - 6 - 5 - 4. ஸோ அதேமாதிரி R3 - 3R1. ஸோ R3 எழுதிக்கோங்க. R3ங்கிறது என்ன, 3 - 1 - 2 - 1, 3R1 3ஆல் பெருக்கி எழுதணும் இந்த R1.
ஸோ 1 3 3, 2 3 6, 1 3 3, 3 8 3 9, இந்த மாதிரி வந்துடும். கழிக்க போகிறவங்கனால எதுக்கும் அடையாளத்தை மாற்றிக்கோங்க. ஓகே, இதில் 0 வந்துடும், இதில் -7, இதில் 5, இதில் -8, இது அப்படியே எங்கே உள்ளே எழுதிக்கோங்க. 0 -7 5 -8. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த ரெண்டு இடம் 0 ஆகிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு இங்கே மட்டும் 0 ஆகணும். ஸோ இதுதான் 0 ஆகணும். இதில் 2 0 ஆகிடுச்சு, இந்த -7 மட்டும் 0 ஆகணும். இப்போ நீங்கள் முதல் ரோவ தூர விட்டுறோம், இதோட நீங்கள் மறுபடியும் கழிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இதை வந்து இதிலிருந்து கழித்தோம்னா என்ன ஆகும்னா, 0 1 போனால் 1, இந்த இடத்துல 1 வந்து உட்காந்துடும், சரிங்களா? அதனால் அந்த முதல் ரோவை டச் பண்ண வேணாம், இந்த ரெண்டையும் வச்சு தான் செய்யணும். ஸோ இப்போ 7 6 கழித்தா 0 வராது, 7 6 கூட்டினாலும் 0 வராது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டாவது ரோவை 7 பெருக்க போகிறோம், அதாவது இந்த நம்பரால் இங்கே பெருக்க போகிறோம், இந்த நம்பரால் இதை பெருக்க போகிறோம். பெருக்கிட்டு கழிச்சா தான் உங்களுக்கு -0 வரும், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, R3-ஐ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 6 பெருக்க போகிறோம். அப்போ 6R3 இதை 7 பெருக்க போகிறோம், 7R2 பெருக்கிட்டு கழிக்க போகிறோம், சரிங்களா? அப்படி கழித்து பார்த்தா தான் 0 வரும், வேறு எந்த மெத்தட்லையும் வராது. ஒருவேளை நீங்கள் இங்கே உங்களுக்கு வந்து 1 இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக இங்கே 7 பெருக்கி கழிச்சிருக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல் ரோவை அப்படியே எழுதிக்குவோம், 1 2 -1 3. ரெண்டாவது ரோலையும் சேஞ்ச் இல்லாதான் எப்படி எழுதிக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிறதுல தான் சேஞ்ச், R3 நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோமோ அதில் தான் சேஞ்ச். இதை ஃபுல்லாக வந்து உள்ளே மாற்றக்கூடாது, சரிங்களா? அது சைடில் தான் செய்யணும். அப்போ R3 × 6 இதை 6 பெருக்கி வெளியே எழுதிக்குவோம், 0 × 6 0, 6 × 7 6 6 36 7 42, அடுத்து 5 × 6 30, 8 × 6 48. ஓகேங்களா, அடையாளத்தோடு அப்படியே எழுதிட்டேன். அடுத்து இதை R2-ஐ 7 பெருக்கணும். ஓகே, R2-ஐ 7 பெருக்கணும், 0 42 5 5 25 7 5 35 4 7 28. பெருக்கி எழுதியாச்சு. இப்போ கழிக்கணுங்கனால ரெண்டாவது இருக்குது அடையாளத்தை மாற்றணும். இது 0 அடையாளம் தேவையில்லை, இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ கழிங்க, 0 0 போன 0, +42 -42 இங்கே 0 வந்துருச்சு, இதில் -5, இதில் 48 +28 அப்போ கழிக்கணும், மைனஸ் போட்டு 8 8 போன 0, 4 2 போன 2 20. இதை அப்படியே எடுத்து மூணாவது வரிசையில் எழுதிடுங்க. இப்போ என்ன வரும், 0 0 -5 -20. ஓகே, இப்போ என்ன எழுதுங்க, இது வந்து அணியின் ஏறுபடி வடிவத்தில் உள்ளது அப்படின்னு எழுதிக்கிறான்டே தான். ஓகே, இதை எழுதிட்டு இப்போ இதை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்னா, AX = B வடிவத்தில் எழுதணும். ஸோ அதை எப்படி எழுத போகிறோம், இது வரைக்கும் இந்த இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக ஏ, அதுக்கடுத்து XYZ, இது பி, இதை அப்படியே பிரித்து எழுத போகிறோம். நான் இந்த சைடு செய்கிறேன். ஓகே, நான் ரெண்டாவது இடத்து எழுதியிருக்கேன், இடம் பத்தானால. இப்போ இதை வந்து AX = B வடிவத்தில் எழுத போகிறோம். AX = B வடிவில் எழுதுக. ஓகே, இது வரைக்கும் ஏ, சரிங்களா? இதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். 1 2 -1 0 -6 5 0 0 -5. அப்புறம் எக்ஸுங்கிறது XYZ. அப்புறம் பிங்கிறது இது 3 -4 -20. நீங்கள் எப்படி சேர்த்தீங்களோ அதேமாதிரி பிரித்து எழுதிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை மறுபடியும் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். ஸோ மறுபடியும் ஈக்குவேஷனை மாற்றினா எப்படி எழுதுவோம், அங்கே பாருங்கள், இதோட எக்ஸை பெருக்கிக்கணும், இதோட ஒய்யை பெருக்கிக்கணும், இதோட இசட்டை பெருக்கிக்கணும், அல்லது XYZ சேர்த்துக்கோங்க. இதோட எக்ஸை சேர்த்தா எக்ஸு, இதோட ஒய்யை சேர்த்தா +2Y, இதோட இசட்டை சேர்த்தா -1Z வரும். அந்த 1 எழுத தேவையில்லை, சரிங்களா? இசட்டு ஒரு வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம். =2 இந்த 3, சரிங்களா? முதல் இதுக்கு நேரம் உள்ளது முதல் இது, இது ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது ஈக்குவேஷனை பாருங்கள், 0X. ஸோ 0-ஐ நம்ம எழுத தேவையில்லை. அப்புறம் 6-ஓட ஒய் சேர்த்து எழுதிக்கோங்க, அப்புறம் 5-ஓட இசட்டை சேர்த்து எழுதிக்கோங்க, =2 இதுக்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், -4. மூணாவது பாருங்கள், XY ரெண்டுமே 0 ஆயிடுச்சு, இசட் மட்டும் இருக்குது. ஸோ -5Z =2 இதுக்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், -20.
ஓகேங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம இசட்டை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஃபைவ் இசட் ஈக்குவல் டு 20னா மைனஸ் ஃபைவ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 20. ஸோ மைனஸை மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம், அஞ்சையும் 20ஐயும் அடிச்சிடலாம், 4 5 20. இப்போ இசட் வந்து 4. அப்புறம் அந்த இசட்டோட ஆன்சரை தூக்கி ரெண்டாவது ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஒய் கிடச்சிரும். ஓகே, இசட் ஈக்குவல் டு 4 ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷனை பாருங்கள், மைனஸ் 6y ப்ளஸ் 5, இசட் இருக்க இடத்துல 4 போட்டுறணும், ஈக்குவல் டு மைனஸ் 4. மைனஸ் 6y ப்ளஸ் 5 × 4 = 20, ஈக்குவல் டு மைனஸ் 4னு வரும். இப்போ அந்த ப்ளஸ் 20 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, மைனஸ் 20 ஆயிரும். ஸோ மைனஸ் 4 மைனஸ் 20 அப்படின்னு வந்துடும். இப்போ முதல்ல கழிச்சிக்கோங்க, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 24 வரும். ஏன்னா ரெண்டு ஒரே அடையாளமாக இருக்குல்ல, அதனால் இப்போ கேன்சல் பண்ணிடலாம், மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 4 6 24. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 4. எக்ஸும் இசட்டும் ஒய்யும் கிடச்சிருச்சு. இந்த ரெண்டையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் கிடச்சிரும் சரிங்களா. ஈக்குவேஷன் 1 கீழே இடம் இல்லாதனால சரி தெரியாதனால ரெண்டாவது ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிறேன், இதை மறுபடியும் எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் அப்படியே. எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3, இதுதான் ஈக்குவேஷன் 1. இதில் ஒய் ஈக்குவல் டு 4 இசட் ஈக்குவல் டு 4 இட சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு வேல்யூ தெரியாது, ஒய் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4, மைனஸ் இசட் வந்து 4 ஈக்குவல் டு 3. அப்போ 4 2 பாருங்கள், 8 மைனஸ் இங்கே ஒரு 4 இருக்குது, ஈக்குவல் டு 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், 8 4 போனால் 4 ஈக்குவல் டு 3. அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் 4 இருக்குது, இந்த சைடு வந்தால் மைனஸ் 4 ஆயிரும். இப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 இங்கே இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அந்த 4 இந்த சைடு வந்துடுச்சு, மைனஸ் 4. ஸோ இப்போ கழிச்சிங்கன்னா பெரியனிலேருந்து சின்னண்ண கழிங்க 1 வரும், பெரியனோட அடையாளம் மைனஸ், எக்ஸ் வந்து மைனஸ் 1. அப்போ ஆன்சர் வந்து என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஒய் ஈக்குவல் டு 4, இசட் ஈக்குவல் டு 4. இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.